ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா போறீங்க. நீங்க போலீஸ் போனீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளை வச்சு நான் எங்க பேசுறோம்னு பாருங்க. சென்னையில இந்த ஏரியா ராயப்பேட்டை வந்துட்டு கேஜிஎஃப் மென்ஸ்வேர். கேஜிஎஃப் மென்ஸ்வேர் கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல இருக்கிறேன். இப்ப கேஜிஎஃப் கடை வாசல்ல கேஜிஎஃப் ஓனரை கூப்பிட்டு லைட்டா ஃபன் வீடியோ பண்ண போறோம். சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னன்னா, அவர் வந்து இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு யாரு கடை வச்சாலும் அவருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாதான் கடை வைக்கணுங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். அவர் அப்படிலாம் செய்யல. பாவம், அவர் இடையில கூட சின்னதா ஒரு பிரச்சனையில ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்காரு. இவரை வச்சுதான் ஃபன் பண்ண போறோம், கடைக்குள்ள வச்சு செய்ய போறோம். கடைக்குள்ள போக மாட்டோம், வெளியில வச்சுதான் செய்ய போறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்க. பிரதர், இங்கே கேஜிஎஃப் விக்கின்றது நீங்கள் தான் விக்கியா? ஓகே, நீங்கள் என்ன ரிட்டன் மாற்றணும்? இல்லை இல்லை, ரிட்டன்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், வேற ஒரு விஷயமா பேசணும். என்ன விஷயம்? வாங்க பிரதர். யார்? யாரும் இல்லை, நான் எனக்கு பிடிக்காத நக்கி, எனக்கு பிடிக்காத நக்கி அவன். சரி, எந்த பாயகனா இருக்கட்ட, இந்த ஏரியால ஒரு சின்னதா லைட்டா கடை வைக்கிறதுனால உங்களோட பெர்மிஷன் கேட்டு வைக்கணுமா? அப்படிதான் என்ன சொல்றேன்னா, இந்த ஏரியாவில் கடை வைக்கணும், பஜாருக்குள்ள கடை வைக்க போறோம். சரியா, உங்களை கேட்டு தான் பெர்மிஷன் வாங்கி கடை வைக்கிற தேவை எங்களுக்கு கிடையாது. நீங்க அப்படி மிரட்டி தானே இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். அதனால நான் யார் வந்தாலும் என்னை கேட்டுதான் கடை வைக்கணும், எனக்கு மாமூல் கொடுக்கணும், இல்லைன்னா கேஜிஎஃப்னு ஒரு கடை இருக்கிறதே இல்லை. இப்படிதான் பிரச்சனையை பண்ணி உள்ள அமைச்சிங்க. இல்ல இந்த இப்ப 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 நான் யாருன்னு கேட்டேன், இருங்க சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நூடுல்ஸ் ஆனா நீங்க நூடுல்ஸ் ஆகுங்க, ஃப்ரைட் ரைஸ் ஆகுங்க. இப்ப நான் யாருன்னு கேட்டேன். தலைவரே, தலைவரே வந்துட்டேன். தலைவரே, 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 என்ன கடை ரேட் என்னன்னு பேசுங்க. பேருதான் கேஜிஎஃப். நாங்க கேஜிஎஃப் யாசு வந்தாலே கொசு மாதிரி இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். எங்க ஓனர் அந்த அளவுக்கு பெரிய கை. நான் சொல்லட்டுமா? ரொம்ப பொறுமையா போய் நிக்கிட்டேன். இல்ல இல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா போறீங்க. நாங்க ஜெயிலுக்கு நீங்க புதுசா போறோம்னா பொறுமையா போறீங்க. நான் ஜெயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருக்கலாம். யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லுவேன்? நான் யாரு, நம்ம கம்பெனி என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன சொல்றது? நான் என்ன சொல்ற, இந்த ஏரியாலயே நான் வந்து முந்திரி பாய்ஸ்ன்னு கடை வைக்க போறேன். முந்திரி பாய்ஸ் என் கடை பேர். ஒன்றுமே முந்திரி பாய்ஸ். இந்த ஏரியால ஒரு 10-15 கடை, இந்த சைடு 10 கடை, இங்கிட்டு 10 கடை போறேன். இந்த ஏரியால இருக்கீங்களா தெரியுங்கிறேன் சொல்ற. முந்திரி பாய்ஸ்ன்னு கடை போட போறேன் ஏரியால. யூடியூப்ல இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும். எல்லாருக்குமே நான் பிஸ்தா பாய்ஸ் கொட்டையே வச்சோம். சரி, நீங்க உடைச்ச கொட்டையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு, நீங்க உடைக்காத கொட்டை நாங்க வேற. தோ இப்ப சூர கேஜிஎஃப் நக்கி தானே, விக்கி நொக்கி எல்லாம் ஒண்ணுதான். கேஜிஎஃப் நக்கி பாக்கி பாய் எங்க வந்தாரு? மக்கள் கொடுத்த பட்டம். நாளைக்கு ஜெயிலுக்கு போறியா? சொல்லிட்டு கூட எல்லாத்துக்கும் பட்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆடுவாங்க பயத்துல, இப்படி கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு ஆடும். கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடும். பேர் சொல்லிட்டா? பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? பஞ்சாயத்து வேணா. எங்க ஓனர்
சுமூகமா பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. இல்லைன்னா பஞ்சாயத்து பண்றனா பண்ணலாம், பஞ்சாயத்து வேணாம் நினைக்கிறேன். அதான் நல்லது, பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து நம்ம நம்ம ஆளுக்கு போனா பண்ணா. நீ ஒரு நேரம் ஜோக் ஆடுனதுல நான் போன போட்டா காமெடி பண்ற வேலை வச்சுக்க, நீ வச்சுக்க லோக்கல் ரவுடி. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு? நான் ஒரு நாக் அவுட் பண்றதுக்கு நான் அந்த இதை குத்து சண்டையா பண்ணிட்டு இருக்கேன். ஒரே செக்ல கடை எழுதி கொடுக்குங்க, எவ்வளவு ரூபான்னு கேளுங்க. மெசேஜ் ஒரே செக், கெருமை பிடிச்சி முடிக்கிற மாதிரி இல்லடா சிக்கிட்டு. யார் கடை? ஒரே செக், ஒரே செக், ஒரே செக், ஒரே செக். திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. நான் யாருன்னு காட்டிடுறேன். சும்மா நோண்டி நின்னா அப்புறம் என்னையா? சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எவ்வளவு இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் ஆளை கூப்பிடுறேன், எங்க டீம் அப்பளும் வர சொல்றேன். மும்பை டீம் ஹலோ ஜா போட்டா சீன் முடிஞ்சவங்க சீன் முடிஞ்சு கடை இருக்குல்ல. ஆமா நம்ம பேசி தீத்துக்கலாம். நான் சொல்றேன் பேசி தீத்துக்கலாம். ஏன் போன கூட நீ போன கூட போன எல்லாம் முடிஞ்சு சேட்ட பண்ணிட்டு இருக்கு. சரி விடு 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 விடு, பேசி தீத்துக்கலாம். லைட்டா கொஞ்சம் லைட்டா ஜெர்க்கா ஜெர்க்கா லான்றேன். அதுக்குள்ள போன போட்டு கட் பண்ணு, கட் பண்ணு, போன கட் பண்ணு. எனக்கு இந்த ஏரியால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூடாது. எனக்கு எய்தா மாதிரி கூட கடவையா கடை? நீ கடையை கடை பண்ணிருக்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க ரேட் கம்மியா கொடுப்பியா? எதுக்கு இவ்வளவு மாதிரி பொறுமையா பிடிச்சு போன பண்ணீங்களா? இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். போட்டு போட்டு நீங்க போலீஸ் போனீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆளை வச்சு நான் எங்க பேசுறோம்னு பாருங்க. இல்ல இல்ல போட்டு போட்டோம், விடுங்க விடுங்க, உள்ள போங்க. அவங்கள ஒண்ணும் செய்யல, உள்ள போங்க. நான் சொல்றதை கேளுங்க. கடவுள் வாங்க கத்தாதீங்க, பொறுமையா பேசுவோம். அப்ப இருக்கு இவ்வளவு தவுளத்தா பண்டகரமா பேசுறியா? நீங்க பேசுறது அப்படி இருக்குல்ல, நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கு தப்பிட்டீங்க. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஒரு வரமுறை இருக்குல்ல புரியல. நீங்களும் அதே மாதிரி இந்த ஏரியாக்குள்ள மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கடை வச்சா வசூல் கொடுக்கணும், எனக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும், என்னை வந்து டப்பு கொடுக்கணும்னு எது சொல்லுது. இப்ப நமக்குள்ள பஞ்சாயத்துன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க செய்யறது என்ன தெரியுமா? இந்த ஏரியாக்குள்ள கடை வந்தாலே உங்களை கேட்டுதான் வைக்கணுங்கிறதுலாம் ரொம்ப தப்பு. கேக்குறது அது அநாகரிகமா இவர் சொல்றது. தெரிஞ்சுக்கிட்டா என்ன பயம்? ஏக்மார் தோ துக்கடாதான் நினைச்சிட்டு ஒரே வில்லங்கத்துக்கு நேக்குறேன். எதா இருந்தாலும் உள்ள போலாம் வாங்க. தம்பி நிக்கிறோம், நாள் நிக்கிறோம், நீ பாட்டு வந்து தொலைச்சிட்டு இருக்க. எப்பா அவன் காலையில பூஜை பண்றோம்பா, சனிக்கிழமை பூஜை பண்ண. நான் தினமும் பூஜை பண்ணிட்டு வர்றேன். என்ன பிரச்சனை? கடை நடத்துறதுக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை கூட கேட்டு தான் நடத்த தேவையில்லை. நீங்க எங்க கடை? நீங்க பெரிய கடையை வைங்க, ஆனா என் கடையை கேட்காது. உங்க கடையை நாங்க இது கேட்கறேன். நீங்க அடுத்தவன்ட்ட பணம் வாங்குறது நிப்பாட்டுங்க. ஐயோ நான் வாங்கவே இல்லைங்க. நீங்க அப்புறம் எப்படி உங்களை பத்தி பொருள் புகார் வந்திருக்கேன்? என்னால முடியலடா. ஆக்டர் கேஜிஎஃப்க்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? ஐயோ அந்த படம் பார்த்து இன்ஸ்பிரை ஆகி பேர்ல கடை வச்சேன். இன்ஸ்பிரை ஆச்சா? படம் பிடிக்கும்,
பிடிக்குங்க அந்த அவரோட பினாமி இல்ல நீங்க ஐயோ எங்கத்துக்கு எங்கேயோ கொத்துறீங்க பின்னகாத்தனமா யோசிக்காதீங்க கேட்டேன் கேட்டேன் இல்லை உங்க செய்யறது செயலை நீ விசாரிச்சுங்கிறத கவனமா இருங்க பிரச்சனை பெருசா போயிடக்கூடாதுன்னு பாக்குறோம் இப்பதான் பிரச்சனையே நம்ம முடிச்சு சொல்லுங்க நீங்க உங்களுக்கு புரியுதுல தெரியுமா இப்பவும் பாருங்க வைங்க வைங்க உள்ள வைங்க அப்படின்னு சொல்லுகிறாப்ல யாரும் பாக்கலாம் சரி நான் சும்மா ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறேன் உள்ள வாங்க பேசுவோம் உங்களுக்கு நான் ஏசி போடுறேன் வாங்க உள்ள ஏசியில வேர்க்குது உள்ள வாங்க ஏதா இருந்தாலும் பதட்டத்தில் இருக்காரு எதிர்த்தாப்புல கேமரா வச்சிருக்கோம் அங்க பாருங்க அந்த இன்னமும் போயிட்டு வந்த கேஸே முடிக்காம சுத்திட்டு இருக்கேன் ஆளு பதட்டம் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு மாதிரி தவுளத்தா போனாரு பதட்டம் ஆயிட்டாரு கேமரா பாத்துக்கங்க தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர் உங்க மேனேஜ்மெண்ட் அச்சு இருக்கு அப்படில ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இன்னைக்கு வியாபார டைம்ல யார் அனுப்பிச்சு விட்டா என்ன பிரச்சனை எனக்கு அவ்வளவு அப்ப அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைக்கு ஆள் அனுப்பிடுறான் இல்லோ அதனால இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பதட்டப்படுவார் நீங்கள் ஒரு ஃபன் பண்ணுங்கன்னு சொன்னார் இவர் எல்லாரையும் நக்கலாக பேசுகிறாரு இவர் நீங்கள் ஐட்டம் ஃபன் பண்ணுங்கன்னு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அச்சுட்ட பேசி சமாளிச்சுக்கோங்க சமாளிச்சுக்கிறார் சார் ஆனால் அவனை வேற மாதிரி வாயில் வந்த மாதிரிலாம் உண்மையிலே பண்ணது தரவா எனக்கு தயவுசெய்து விட்டுருங்க இது கேமரான்னு இல்லை நானே யூடியூப்பில் ரொம்ப வீடியோ போடுறதே கம்மி பண்ணிடுறேன் ரொம்ப பிரச்சனை யூடியூபே பார்க்கறது இல்லையா டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதே இல்லை அதிகமாக வீடியோ போடுறது இல்லை பயந்து பயந்து போடுறேன் நான் உண்மையாக சொல்லிடுறேன் வாங்கின ரேட்டு விற்கிற ரேட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஒரே என்ன உங்களுக்கு இன்னொரு ஆள் டீமுக்கு சண்டையா யாருக்கும் சண்டை இல்லை நான் என் வளர்ச்சி பிடிக்காம பல பேர் பண்றதுல மனசு தப்பா எடுத்துக்கிறாதீங்க உங்களை மனசு கஷ்டப்படுத்தணுங்கிற உங்ககிட்ட தான் செய்வேன் மாத்திரை போட்டு உங்க நீங்க சரி சரி தெரியும் என்னால முடியாம கோல்டு பாருங்க ஏத்துருச்சு ஏத்துருச்சு இவருடைய ஃப்ரெண்டு இவருடைய மேனேஜரு அச்சு தான் பண்ண சொன்னாரு அதனால தான் பண்ணோம் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிடுறான் ஏன்னா எனக்கு கஷ்டமாயிருச்சு ஆள் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிட்டேம்மா சொல்லுங்க எல்லாருக்குமே சேர்த்து வளர்ற ரெடிமேட் கம்மியாக வளர்ற வரைக்கும் சொல்கிறேன் யாரையுமே பகிருங்க மைக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா நீங்களும் இப்போ நீங்கள் சொல்கிறது சவுண்டு கேட்கணும்ல இல்லை நான் ஒரே ஒன்று இல்லை இல்லை சொல்லுங்கள் நான் தான் கேஜிஎஃப் மென்ஸ் ஒரு ஓனரு எனக்கு நாலு கடை இருக்குது பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு கூகுளில் போட்டிங்கன்னா கேஜிஎஃப் மென்ஸ் ஸ்டோர் தான் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் என்னை மறந்துட்டீங்க நான் இன்றைக்கும் நீங்கள் 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து பெரிய பெரிய மாலில் எடுக்கிற துணி என்னால் 500 ரூபாய்க்கு அதே செட்டு தர முடியும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் வந்து எடுங்கன்னு சொல்ல ஒரு தடவை என் கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சட்டையாச்சும் எடுத்துகிட்டு போய் தோச்சு பாருங்க சாயம் போதா இருங்க சாயம் போதா இல்லையான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் நீங்கள் போய் அடுத்த ஆளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் மிக்க நன்றி இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல